ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் நீ இப்போ அவகிட்ட எதை பற்றி பேசிகிட்டு இருந்த அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏதாச்சும் அஃபேர் இருந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பேபியை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தையே என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிக்கிறான். எப்போ வந்துச்சு பேபி அப்படின்றத சொன்னதும் ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே கூசும் சேர்ந்து ரொம்ப வந்து கேம்பஸ்லேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து பிக்கப் பண்ண போகும்போது அங்கே டிரைவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் அங்கே மெசேஜ் அனுப்பிடுறா, நீங்கள் வந்துட்டு பிக்கப் பண்ண வர வேணாம், எனக்கு வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதை கேட்டுவிட்டேன். நம்ம ஹீரோவுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே கூசு அவங்க அப்பா எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். எதுக்காக நீ இன்றைக்கி வந்து டிரைவரை பிக்கப் பண்ண வர வேணான்னு சொன்ன அப்படின்றத கேட்டதும், ஏன்னா நீ என்னோடய ஹஸ்பண்ட், அங்கே வந்து உன்னை எல்லோரும் பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்ருப்பாங்கல்ல, அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது, உனக்கு படிப்பில் எல்லாத்துலேயுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பேபி பேத்து கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஷை ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ ஹீரோ, நீங்கள் வந்து என்ன பேசிகிட்ருக்கீங்க இப்போ இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அவகிட்டன்னு சொன்னதும், அவள் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு தான், பட் நீ வந்துட்டு ஓல்ட் ஆகிட்ட, உன வந்துட்டு அப்புறம் உன் குழந்தை வந்து தாத்தானா கூப்பிடும் அப்படின்றத சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. குழந்தை பேத்துக்கிற வழியப்பார் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கூசு கோமாக இருது, நீங்கள் ஃபஸ்ட்டே அவளை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, ரெண்டாவது இப்போ பேபி வேறு பெற்றுக்கிற சொல்கிறீங்களே, அவளை எல்லோரும் ஸ்கூலில் வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்களா, அவளே ஒரு குழந்தை அவளுக்கு ஒரு குழந்தையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு கோவம் ஆகிட்டு, தேவையில்லாமல் நீ வந்துட்டு இந்த விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது, நீ வந்துட்டு சின்ன பையன் சின்ன பையன் மாதிரியே இரு, இந்த விஷயத்தில் தலையிட்டேன்னா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லி திட்டிட்டு அங்கே ரூமுக்கு போகிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அங்கே புக்கை வந்து ரீட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணதுமே, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, புக்கை வந்து தலைகளை கூட வச்சு நீ படிப்பியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு சிரிக்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஷை ஆகிட்ருக்கு, என்ன இப்போ என்னோடய அப்பா வந்து சொன்னதை பற்றி நீ என்ன யோசிச்சிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும், என்னால் இப்போதைக்கு பேபிலாம் பர்த் கொடுக்க முடியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு எனக்குமே அது புரியும், ஃபோர்ஸ்ஃபுல்லியாக ஆக்சுவலாக மேரேஜும் நடந்திருக்கு, அதை எப்படி வந்துட்டு நான் உன்னை இதுக்கெல்லாம் கட்டாயப்படுத்துவேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் லவ்வே இல்லாமல் என்னால் எப்படி பேபி பெற்றுக்கிற முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், என்ன லவ்வே இல்லாமல் ஆக்சுவலாக நம்மளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, உனக்கு என்ன தெரியல அப்படின்றத கேட்டதும், மேரேஜ் ஆனால் என்ன வந்துட்டு அப்போ லவ் வந்துருமா அப்படின்றத செட் அவன் கேட்குறா. நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்ட் தானே அப்படின்றத செட் அவன் கேட்டதும், பர்ஃபெக்டாக இருந்தால் பண்ணிட்டு போதுமா, லவ்வில் வந்துட்டு என்னை உண்மையில விழுக வைக்கணும், நான் வந்து நீ இல்லாமல் எப்படி வந்து இருக்க முடியுன்ற லெவலுக்கு என்னை கொண்டு வந்தால் தானே அந்த லவ்வில் வந்துட்டு நான் உனக்கு பேபி பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத செட் அவன் கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோ சிரிச்சுட்டு, நீ அப்படின்னா என்ன வந்துட்டு என்ன ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கிற சொல்கிறியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அவளை அங்கே போய் கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கிஸ் பண்ணுறதுனாலலாம் யாருக்காச்சும் லவ் வந்துருமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நீ வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் இப்போருந்து அதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அங்கே டிப்ஸ் எல்லாம் கேட்டதும், நீங்கள் வந்து புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, அதை கூட்டிகிட்டு போய் அவங்க கூட பாருங்கள் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதே மாதிரி அவளை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அவன் முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா, அவளோட கையில் வந்து தழும்ப பார்த்ததும், மூமு நீ தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அங்கே போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு நீங்கள் யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கேட்டதும், அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றத அவள் சொல்கிறா. உண்மையை சொல் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக கோமாக ஆரம்பிச்சிடுறான். சரி ஓகே என்னால் இப்போதைக்கு எங்கேயும் வர முடியாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்லிட்டு அந்தோட பொண்ணோட பின்னாடியே ஓடிடுறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் போல் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட, நான் திரும்பவுமே மூமுவை பார்த்தேன் அப்படின்றத சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எல்லா இடத்துலையுமே ஆல்ரெடி அவளை தேடியாச்சு, நீயா ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் எப்படி இப்படிலாம் நடந்துக்கறல, அவள் உங்கள் பொண்ணு தானே, நீங்கள் எப்படி கைவிடலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, சரி ஓகே உனக்காக நான் திரும்பவுமே அவளை வந்து தேட சொல்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நைட் போல் நம்ம ஹீரோயின் அவன் கிட்ட, நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு என்ன ஒரு பொண்ணை தேடினீங்களே யார் அது அப்படின்றத கேட்டதுமே, அது வந்துட்டு வேறு யார் இல்லை என்னோடய சிஸ்டர் தான், 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அவள் தொலைஞ்சு போயிட்டா அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணதும், சரி ஓகே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவன் கிட்டே, நான் வந்து உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டேன், அவள் வந்துட்டு சோமி தான், அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், பட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு எங்கேயும் தொலைஞ்சலாம் போல், அவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய குடும்பமே இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அவளை வந்துட்டு எப்படியோ பேசுகிறதுக்காக நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துடுறா. பட் பேச விடாமல் அவங்க பிரதர் வந்து அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவன் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாகவே வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்.
பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட நான் வந்து கூட்டிகிட்டு வந்தால் இவ்வளோ ஈஸியாக நீ அவளை விடுவியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு உங்கள் பையன் சின்ன வயசில் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுமே அப்படின்றத கேட்டதோ அவருமே அங்கே ஆல்பத்தை எடுத்து காமிக்கிறாரு. அதில் அங்கே மூமாவோட பிக்சருமே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் வந்து இதான் அப்பா அவங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டதும் அவருமே ஆமான்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவளை வந்து 15 இயர்ஸாக காணும், அதை நினச்சே இவன் லைஃபை வந்து இப்படி வந்து ஒன்றெல்லாம் மாக்கிக்கிட்டு இருக்கான். தேர்றதுலேயே லைஃப் ஃபுல்லாமே போச்சு, அதனால தான் நான் உன்னை போர்ஸ் பண்ணியுமே மேரேஜ் பண்ணி வச்சேன். அவங்க அம்மாவுமே இதை நினச்சி அங்கே வந்து இறந்துமே போயிட்டாங்க. வேண்ட வந்து அவன் ஏன் வந்து இவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்கா, அவங்க அப்பா வந்து இந்த கிட்னாப்லேருந்து இவனை காப்பாற்றினாரு அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீ எப்படியாச்சும் இவனை இதுலேருந்து வெளியே கொண்டு வரணுமா அப்படின்றத சொன்னதும் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத அவர் சொல்கிறா. அப்படிலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இல்லை நான் கண்டிப்பாக அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வந்து மீட் பண்ணுறதுக்காக அங்கே வீட்டுக்கு போயிடுறா. அப்போ அவகிட்ட நல்ல விதமாக வந்து பேசிட்டு நான் ஃபோட்டோலாம் பார்க்கணுமே அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஆல்பத்தை எடுத்து அந்த பொண்ணு காமிக்கிறாங்க. பார்த்தா பொண்ணு வந்துட்டு வேற மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு, இது என்னடா நடந்துட்டு இருக்குன்னு. அப்போ அவங்க பிரதர் வந்து வேமா ஆல்பத்தை வாங்கிக்கிட்டு கோவப்படுறதுமே மோமுக்கு கோவமாயிருது, நீங்கள் ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கே பிக்கப் பண்ண வந்துடுறான். பட் ரெண்டு பேத்துக்குமே சுத்தமாக பிடிக்கல அவங்க பிரதருக்கு இவனுக்குமே. நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு ஹீரோட்ட நீ நினைக்கிற மாதிரி அது மூவ் இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா பிக்சர் வேற மாதிரி இருக்குது அப்படின்றத சொன்னதும் பிக்சர் வச்சு என்ன பண்ண போகிறோம், பிளட் டெஸ்ட் பார்த்துட்டா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே பிளட் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி ரிசல்ட்டுமே வந்துடுது. மூமு தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க பிரதரையுமே பேசுறதுக்காக கூட்டிகிட்டு வந்ததும் அவன் எங்கள் சாரி கேட்டுட்ருக்கான், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னோடய சிஸ்டரை வந்துட்டு என்கிட்ட வந்து பிரிச்சிடாதீங்க, அவள் ரொம்ப வருஷமாக எங்ககிட்ட தான் வளர்ந்துட்டுருக்கா, எங்கள் அம்மாவுக்கு வேற உடம்பு முடியாமல் இருக்குது, அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ வந்துட்டு எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறலாம், சுயநலமா ஒரு பிரதர் 15 இயர்ஸாக சிஸ்டரை காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காங்க, ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா, அவளுக்கு வந்துட்டு உண்மை தெரிய வேணாமா, யார் வந்து உண்மையான பேரண்ட்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் வந்து அவள் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கிறட்டோ அப்படின்றத சொன்னதுமே அந்த பர்சனுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோட அப்பாட்ட இப்படி சிஸ்டர் உயிரோடு இருக்கான்ற விஷயத்தை சொன்னதுமே அவரால் நம்பவே முடியலை. எப்படி வந்துட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலையே, நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோமே அப்படின்றத சொன்னதும் எனக்குமே வந்துட்டு சில டவுட்லாம் இருக்குப்பா, நீங்கள் திரும்பவுமே அதை எல்லாத்தையுமே விசாரிக்கணும்னு சொன்னதும் அவருமே வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. குசும் நம்ம ஹீரோயினும் போய் அங்கே மூவும் மீட் பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு இப்போ உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சே எப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த ரியாலிட்டியெலாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறனும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்றத சொல்லும்போது அங்கே பார்த்தா இவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ ரெண்டு ஆன்ட்டிகளாக எனக்கு சின்ன வயசுக்கார பொண்ணுங்களாக இருக்காங்க, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஷாக் ஆகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே வேனை போய் மீட் பண்ணுறதுக்காக ஹீரோவும் அவங்க அப்பாவும் போயிடுறாங்க. உன்னோட அப்பா தான் எப்பயும் என்னை காப்பாற்றினதாக சொல்லுவார், ஆனால் என்னோடய சிஸ்டர் இறந்து போயிட்டதாலாம் அவர் சொன்னார், அது எப்படி வந்துட்டு இப்போ உயிரோடு இருக்கா, உன்ட்டே ஏதாச்சும் அவர் சொல்லியிருப்பார்ல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் எதுவுமே சொல்லலைன்னு அவர் சொல்லிட்டுருக்கா. ஆனால் வந்துட்டு இவங்க அப்பாவுமே வேணும்னு தான் பண்ணியிருக்காரு, ஏன்னா இவனை வந்துட்டு மேரேஜ் பண்ண வைக்கணுன்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு போல். அப்போ நம்ம ஹீரோ கண்டிப்பாக வந்து உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து செமையான ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. சீனில் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க பிரதர் அப்ராட்லேருந்து வந்துடுறான், அவனை பார்த்ததுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறா. மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காமிச்சிட்ருக்கான், அங்கே ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் பேசிட்டு. அப்போ ஹீரோயினுக்கு திடீர்னு பார்த்தா அங்கே வயிறுலாம் பெயின் ஆகவும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ அவன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன்னா அதுக்குள்ளேயுமா ப்ரெக்னென்ட் சின்ன வயசில் அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறா. உடனே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதும் அவன் அடுத்த செகண்டே அங்கே வந்துடுறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னை ரொம்பவே வந்து நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க பிரதர் நான் உன்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே லெக்சரர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் எப்படிலாம் சிஸ்டரை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு எங்கள் மேரேஜ் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்திருக்கலாம், பட் வந்துட்டு நான் அவளை ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட நான் நல்லா பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. பிறகு ஹீரோயின் நைட் போல் அங்கே வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கமே வரலப்பா, இதான் சாப்பிடும் போல் இருக்குது, வெளியே கூட்டிகிட்டு போகிறியான்னு கேட்டதும் நம்ம ஹீரோ சரிவா நம்ம போகலாமே அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. நம்ம ஹீரோ அங்கே வந்து அவளை ரொம்பவே நல்லா வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான், ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே வெளியே கிளம்பி போயிட்டு ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க சிஸ்டர் எல்லாம் வெளியே அங்கே போயிட்டுருக்கதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறா. இவங்க எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் இறங்கி அங்கே வந்து நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளை அங்கே வேன் வந்துட்டு அப்படியே வந்து கடத்திட்டு போயிடுறா.
நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுட்டு அடிக்கவும், நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும், நீ என்னோட லைஃபாவே ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன், எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே ஏன்ட்டு வந்து பறிச்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோபப்பட்டு பேசுறா. ஹீரோவுமே அங்கே வந்து தயவு செஞ்சு நீ அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஏலவும் உனக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் போது இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, அவங்க சிஸ்டர் இன்லாம் வந்து அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ கால் வருது, உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரையுமே அங்கே ஹாப்பியாகிட்டு வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் வந்து வில்லத்தனமாக தான் வந்து ஏதோ ஒரு வேலையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே கூட்டிகிட்டு வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு தான். அவர் அங்கே பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன வேலை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், முதல் போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே குசுவுமே இருக்கான். அப்போ குசு வந்துட்டு நான் என்ன சொன்னேன், அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்கிறான். அப்போ என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், எனக்கு எல்லா உண்மையிலுமே தெரிஞ்சு போயிருச்சு, வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எங்களோட அப்பாவோட சாவுக்கு காரணம் இந்த ஆள் தானு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே கோபப்பட்டு இருக்கான். அப்போ அவங்க தாத்தா நீ முத வாய முடி, நீ என்னத்தை உன் பொருளிட்ட சொல்லி வச்ச அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், உண்மையினுமோ அதான் சொன்னேன்னு சொன்னதும், என்ன உண்மையை சொன்னேன், உன்னோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவங்க சிஸ்டரையும் பிரதரையுமே கோல பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணான், ஏன்னா சொத்து வந்துட்டு வேற யாருக்கும் போயிடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அவங்களால நம்ப முடியலை, நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு சொன்னதும், அவனை எதுக்காக அப்புறம் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, அதனால தான் அவன் இறந்துமே போயிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது, அவங்களால நம்பவே முடியல, கண்டிப்பாக இப்படிலாம் என்னோட ஹஸ்பண்ட் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சிருந்தேன் உண்மையெல்லாம், குடும்பம் கெட்டு போயிடும்ன்றதுக்காக தான், நீயாவே தலையில் எல்லாத்துலேயும் மண்டலை போட்டுக்கிட்டேன்னு சொன்னதும் அவங்க ஒரு பைத்திய மாதிரி இங்கே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூசுக்குமே அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டே வந்து பிரேக் ஆயிருது, ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு நடந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஹீரோ நீ வந்துட்டு அப்பாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிரு, நான் வந்து இவங்களை எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினோட கையை வந்து கழட்டி விட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுறான். அப்போ யாருமே இங்கேருந்து போக முடியாது, கண்டிப்பாக எல்லாருமே இங்கே செத்து போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பைத்திய மாதிரி அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்களை பற்றி உங்கள் பிள்ளையை பற்றி யோசிக்காமல் இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்றத கேட்டதும், நீ வாய மூடு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பாட்டு கோபப்பட்டு இருக்காங்க. அவன் என்ன வந்து சொன்னாலுமே இவங்களுக்கு வந்து மண்டையில் ஏறவே இல்லை, பட் வந்து நம்ம ஹீரோயின் அவங்கள வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு காப்பாற்றிடுறான். அப்போ அங்கே இடத்துக்கு அங்கே நம்ம மூவோட வளர்ப்பு பிரதருமே வந்துடுறான், அவங்க போலீஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்து அந்த ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டுருக்காங்க. மூமுமே இவங்க ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ஒரு கால் வருது, நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே மாடிக்கு போகிறா. என்னன்னு பார்த்தா இந்த கூசு தான் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி நின்னதும் அவள் பயந்து போயிடுறா. என்ன நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு நினச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். இப்போ நடந்ததெல்லாம் நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொன்னதும், நீ வந்து எதை பற்றி கவலைப்பட்டுருக்காத, அதை பற்றி யாருமே பெருசாகவே எடுத்துக்கல, நீ வந்து லைஃப்பில் எப்போயும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பாசமாக பேசிகிட்டு இருக்கும்போது, நீ வந்து ஒருவேளை என்னோடய அங்கிளை வந்து மேரேஜ் பண்ணிக்கலன்னா நீ வந்து அப்படி யாரை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்க வரும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணிவிட்டு நீ இப்போ எங்கே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு, நீ வந்துட்டு ஹாப்பியாக எப்பயுமே இருக்கணும், உன்னோட லைஃப்பில் நல்ல வந்துட்டு பொண்ணு வருவா அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. ஆனால் கூசுக்கு உண்மையிலே இவ்வளோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஒருவேளை மேரேஜ் பண்ணலைன்னா இவ்வளோ வந்து மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பான் போல. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஃபைனலாக வந்து டெலிவரி டைமே வந்துடுது, அங்கே எல்லாருமே வந்து காத்துட்ருக்காங்க குழந்தைக்காக, அழகான ஒரு பேபி பாயுமே பிறந்துருது, அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு ஹீரோயின் அங்கே வெளியே கூட்டிகிட்டு வரவுமே எனக்கு இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, நீ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே குழந்தை கொண்டு வரவுமே எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.